வணக்கம். ஒரு திரைக்கதை ஆசிரியராக, ஒரு டைரக்டராக எனக்கு பிடிச்ச 5 படங்களை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறேன். எனக்கு நான் சின்ன வயசில் எனக்கு பார்த்த பெரிய வெரி ரொம்ப முக்கியமான ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண படம் வந்து தங்கப்பதக்கம். என்னுடைய நல்ல படங்கள்னு சொல்லப்போனால் எல்லாருக்கும் பிடிச்ச படம் வந்து அஞ்சாதே சொல்லுவாங்க. அஞ்சாதியுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்திங்கன்னா நான் தங்கப்பதக்கத்தினுடைய ஸ்ட்ரக்சர் தான் எழுதியிருப்பேன். சொல்லப்போனால் நான் தங்கப்பதக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு 15-20 வாட்டி பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீன் ப்ளேயோட ஒன் லைன் எழுதிட்டு, ஸோ அது மாதிரியே பண்ணணும்னு நான் சொல்லி எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணப்படும். ஒரு ப்ரோட்டகனிஸ்டுடைய வாண்ட்டில் அவ்வளவு கான்ஃப்ளிக்ட் இருக்க ஒரு படமாக நான் தங்கப்பதக்கத்தை பார்த்தேன். ஒரு தந்தை தன் மகனை கொல்ல வேண்டிய ஒரு நிலைமை, அந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுத்திருப்பாங்களான்னு பெரிய ஆச்சரியம். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரை, இந்தியாவின் மிகச்சிறந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரை நான் வந்து மகேந்திரன் சாரை பார்க்குறேன். அதில் வந்து சிவாஜி கணேசனை வந்து ரொம்ப கண்டெயின் பண்ணி, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி, அவருடைய இன்னொரு பரிமாணத்தை ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டு ஆக்டராக ஆக்ட் பண்ண வச்சுருப்பார். அந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த மாதிரி அவரை வந்து ஹேண்டில் பண்ணிச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக நான் முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு தங்கப்பதக்கம் பெரிய காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தமிழ் திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டாக, ஒரு படமாகவோ இல்லை ஒரு மியூசிக்கலாகவோ, ஒரு சினிமாட்டோகிராஃபி வைஸோ, ஒரு ஆக்டிங்காகவோ, எல்லாத்துக்கும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண படம், என்னை இன்ஸ்பயர் பண்ண படம் வந்து தேவர் மகன். நான் இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டரை நான் வந்து பரதனை சொல்லுவேன். அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு பெரிய ஆர்டிஸ்டிக்கல் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவேன். அந்த படத்தில் ஆக்டிங்காக இருக்கட்டும், பர்டிகுலராக வந்து ஸ்கிரிப்ட், அது அந்த ஐ கன்சிடர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்கிரிப்ட் எவர் ரிட்டன் இன் இந்தியன் சினிமா, ரிட்டன் பை கமலஹாசன். ஒரு பெரிய ஆச்சரியம், ஏன்னா அவர் அந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஜோசப் கேம்பலுடைய ஹீரோஸ் ஜேர்னியை வந்து அப்படியே அதில் வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஹீரோஸ் ஜேர்னியும் தமிழ் படத்தில் ஒரே ஒரு படம் தான் எடுத்து நீங்கள் காட்டணும்னா அந்த படத்தில் அந்த சக்திவேல்ன்ற கேரக்டர், ஒரு ட்ரெயின்லேருந்து வந்து இறங்கி ஆடிக்கிட்டு இறங்குறவன், கடைசியில் அந்த படம் முடியும் போது அந்த ஊரையே காப்பாற்றிட்டு மிகவும் அமைதியாக ஹம்பிளாகி அவன் வந்து ட்ரெயினில் ஏறி தன் தண்டனை நோக்கி போவான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை இது வரைக்கும் இந்தியாவில் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஒரு அதை யாருமே அதை ரேட் பண்ணவே இல்லை. அது வந்து ஒரு வர்த்தக சினிமாவாக அந்த படத்தை பார்த்துருக்கேன். அதுவும் எனக்கு எப்பொழுதுமே நான் ஒரு படம் எழுதும்போது வந்து ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் ஜேர்னியை நான் எப்பயுமே நான் திரும்பி பார்க்குற ஒரு எனக்கு ஒரு மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு கதையாக நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என் வாழ்க்கையை விரித்த, எனக்கு சிறகுகள் முளைக்க வைத்து, என்னை வந்து வானில் பறக்க வைத்த ஒரு படம் தான் வந்து 7 சமுராய். அதில் அவருடைய ஃபிலிம் மேக்கிங், அதனுடைய ஒரு பெரிய நான் ஒரு ஜென் குருவாக தான் நான் குரசவை பார்க்குறேன். நான் எப்பொழுதுமே என்னோடய ட்ரீமில் வர்ற படம் அந்த படம். கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி நான் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 2000 வாட்டி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த படத்தை வந்து நான் நிறைய பேருக்கு, சில பேர் நான் லைஃப்பில் எங்கேயாவது போகும்போது வந்து சில பேர் கஷ்டம்னு சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நான் உடனே அந்த படம் பாருங்கம்பேன், அவங்க ரொம்ப ஆச்சரியம் பார்ப்பாங்க, ஏன்னா இந்த எனக்கு படம் பார்க்க சொல்கிறீங்க, டாக்டர் மாதிரி படம் பார்க்க சொல்கிறீங்க. நான் சொன்னேன் அது ஒரு பெரிய மாத்திரை, அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு மனசில் இருக்க கஷ்டம்லாம் தீர்ந்து போகும் அந்த படத்தை பார்த்தா, அப்படி மாதிரி ஒரு டீப்பரான ஒரு சைக்கலாஜிக்கல் சொலேஸ் கொடுக்குற ஒரு படம், ஒரு ஹியூமன் உடைய அச்சீவ்மெண்ட்டை, ஒரு ஹியூமன் பாசிபிலிட்டி அண்ட் இம்பாசிபிலிட்டியை பேசுகிற ஒரு பெரிய படமாக நான் பார்க்குறேன். உலகத்தின் ஒரு 8 அதிசயங்கள் இருந்து அது 9வது அதிசயமாக சேர்த்துக்கணும், நம்ம குரசவனுடைய 7 சமரை சேர்த்துக்கலாம். அது நான் எப்பொழுதுமே நான் ரசிக்கிற ஒரு படம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஷின்லெஸ் லிஸ்ட்டு. இது வந்து நிஜமாக நடந்தது. ஆஸ்கர் ஷின்லர்னு ஒரு கேரக்டர் வந்து யூத அந்த ஜெனசைடில், அந்த ஹாலோகாஸ்டில் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 யூதர்களை அவர் காப்பாற்றியதை பற்றி நிஜமாக இருந்த ஒரு படம். தமிழ் சினிமாவை பண்ண ஆசைப்பட்றவங்களுக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன், 2 படம் பாருங்கள், உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு சினிமா பற்றி வேறு எந்த படமே பார்க்க தேவையில்லைன்னு சொன்னேன். 1 7 சமரே, 1 ஷின்லெஸ் லிஸ்ட்டு. அந்த சென்ட்ரல் லிஸ்ட் வந்து இந்த காலத்தில் பண்ணப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிரேட்டஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவேன். அந்த ஷின்லெஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அதுக்கு முன்னால் வந்து க்ளோஸ் அண்ட் என்கவுண்டர் தேர்ட் கைண்ட் வந்து எடுத்திருந்தார். அப்போ வந்து அந்த படம் வந்து ஆஸ்கரில் வந்து அவருக்கு பெரிய இது கிடைக்கல. அப்போ ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ரொம்ப வருத்தப்பட்டு போகும்போது அந்த வருஷத்துக்கு கிடைச்ச படம் வந்து காந்தி. அப்போ காந்தியை பார்த்துட்டு வந்து அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டான், ஐயோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கலன்னு நினச்சான்னா இப்போ வந்து, அதாவது அவருக்கு அவார்டு கிடைக்கலன்னு இந்த படத்துக்கு போயிட்டு நம்ம அவார்டு கொடுத்தான்னு நினச்சானா, இப்போ பார்க்கும்போது அது எவ்வளோ ஒரு நோபலான படம் அப்படின்னு யோசிக்கும்போது, நான் எதுக்காக சினிமா பண்ண வந்தேன், நான் வந்து என்னுடைய கஷ்டத்தை, என் அப்பா அம்மா என் மூதாதையர் பட்ட கஷ்டத்தை தான் நான் சொல்ல வந்தேன், அப்படியாப்பட்ட படம் தான் பண்ணணும்னு சொல்லி ஷின்லெஸ் லிஸ்ட் பண்ணப்பட்டேன். ஸோ ஒரு டைரக்டராகவோ ஒரு எழுத்தாளரோ ஒரு பெரிய மாற்றம் கொடுத்த ஒரு படம். ஸோ தென் தட்ஸ் பிகேம் ஒன் ஆஃப் த கிளாசிக் ஃபிலிம்மாக நான் இன்றைக்கும் நான் அதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னை எப்பயுமே மதிக்கிற, எனக்கு சினிமா சொல்லி கொடுத்துருக்க பிரசானுடைய படம் வந்து மேன் எஸ்கேப்டு, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம். இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் வித் ஆஸ்விச்சுடைய
அந்த ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிற படம். ஸோ இந்த அஞ்சு படங்களும் என்னை எப்பொழுதுமே ஒரு ஐந்து விளக்குகளாக என் வாழ்க்கையில் பின்னாலே வந்துக்கிருக்கு. தீஸ் ஃபைவ் ஃபிலிம்ஸ் வாட் ஐ ஆம் நவ் அண்ட் ஐ ஆல்வேஸ் டெடிக்கேட் ஆல் மை சோ கால் சக்ஸஸ் எல்லாமே நான் அந்த அஞ்சு படத்துக்கு நான் வந்து ஐ டெடிக்கேட் திஸ் ஃபைவ் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ.